வணக்கம் செய்திகள் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இந்த வருடத்திலும் அடுத்த வருடத்திலும் ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது பொதுமக்களின் முதலீடு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகள் பிற்படப்பட்டவை காரணமாகவே இந்த வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாக உலக வங்கியினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதுடன் முன்னர் ஏற்றுமதியில் வீழ்ச்சி மற்றும் வெளிநாட்டு நாணய வைப்பு காரணமாக சர்வதேசம் எதிர்நோக்கிய சவால்கள் காரணமாக இலங்கையின் பொருளாதாரமும் பாதிப்படைந்த போதிலும் உயர் தன்மையிலான கடன் குறைந்த அளவிலான அந்நிய செலாவணி இருப்பு மற்றும் அதிக படவீக்கம் என்பவற்றை இலங்கை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்கள் ஒன்பது பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஒன்பது மீனவர்களும் சென்னையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடச்சொழியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் லால் டி சில்வா தெரிவித்ததுடன் இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமுறை பிரவேசித்த குற்றத்தின் பேரில் இவர்கள் இந்திய கரையோர காவல் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார் இதேவேளை இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பதிமூன்று இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் மூன்று பேருக்கும் பாராளுமன்ற அரசியலமைப்பு சபை அழைப்பு விடுத்துள்ளது பிரதி பொலிஸ்மா அதிபர்களான சி டி விக்ரமரட்ன பூஜித் ஜெயசுந்தர மற்றும் எஸ் எம் விக்ரமசிங்கு ஆகியோரை இன்றைய தினம் சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற நிர்வாக பிரதானி நில் இத்தவேளை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மூன்று பேரில் ஒருவருடைய பெயர் பிரேகரிக்கப்பட்டு அதை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சாதாரண கட்டணத்தை விட அதிகமாக பணம் அறவிடும் பஸ்களின் போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை மூன்று மாதங்களுக்குள் தற்காலிகமாக ரத்து செய்வதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது அதிக கட்டணம் அறவிடும் பஸ்கள் தொடர்பில் என்ற இலக்கத்துக்கு அறியப்படுத்த முடியுமென தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் எம் ஏ பி கேமசந்திர உரிய ஆதாரங்களுடன் முன்வைக்கப்படும் தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் சம்பந்தப்பட்ட பஸ்களின் போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் மூன்று மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக தற்போது விசேடு சேவையில் ஈடுபட்டுள்ள பஸ்களின் இறுதி திரைப்படம் வரையிலான கட்டணங்களை இடையில் இறங்கும் பயணிகளிடம் அறிவிடப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் எனவே இவ்வாறான சம்பவங்கள் குறித்து அறியப்படுத்தும் போது சம்பந்தப்பட்ட பஸ் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கேரளா சட்டசபை தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைக்கு இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையைச் சேர்ந்த கண்காணிப்பாளர்களை அனுப்பி வைக்குமாறு கடிதம் ஊடாக கேரளா அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள மேலதிக தேர்தல் ஆணையாளர் எம் எம் முகமட் கேரள அரசு அழைப்பு விடுத்துள்ள போதிலும் தமிழக தேர்தல் கண்காணிப்புக்கு இதுவரை அழைப்பு கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் கேரள அரசிடமிருந்து கிடைத்துள்ள அழைப்புக்கு ஏற்ப தேர்தல்கள் கண்காணிப்பாளர்களை அனுப்புவது தொடர்பில் அடுத்த வாரம் அளவில் தீர்மானிக்கப்பட இருப்பதாகவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது விபத்துகளை குறைத்துக் கொள்ளும் நோக்கில் முச்சக்கர வண்டிகளுக்கான பாதுகாப்பு பட்டிகளை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டிருப்பதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் டாக்டர் கோத்தாகுடு தெரிவித்துள்ளார் செயற்பாட்டு ரீதியில் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அறிக்கை தயாரித்து வருவதாகவும் விபத்துகளின் போது முச்சக்கர வண்டியில் பயணிப்போர் வெளியில் தூக்கி எறியப்படுவதால் பாரிய உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் இதனை தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பு பட்டியோ அல்லது பொருத்தமான பாதுகாப்பு முறையொன்றையோ அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுடன் டிடி டிவியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள உங்கள் டிடி டிவியோடு இணைந்திருங்கள் வணக்கம்